வெல்கம் டு தமிழ் கியூர் இன்னைக்கு நம்முடைய சேனல் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னன்னா இனி ஏடிஎம்களில் ஒரு முறை பணம் எடுத்தாலே கட்டணம் வசூலிக்கப்படும் என்னங்க அதிர்ச்சியா இருக்கா ஆமாங்க உண்மைதான் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க தமிழ்நாடு இந்திய வங்கி ஊழியர் சங்க தலைவர் தமிழரசு மற்றும் பொதுச்செயலாளர் சி பி கிருஷ்ணன் ஆகியோர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் பாரத் ஸ்டேட் வங்கி கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் மார்ச் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை குறைந்தபட்ச இருப்பு கட்டணம் வசூலிப்பதில்லை அதேபோல சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு பல வங்கிகள் காசோலை புத்தக கட்டணம் வசூலிப்பதில்லை மேலும் ஏடிஎம்களில் பணம் எடுக்கும்போது போது மாதத்தில் மூன்று முறையிலிருந்து ஐந்து முறை வரை கட்டணம் வசூலிப்பதில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினெண்டிலிருந்து இப்படி வசூலிக்காத சேவை கட்டணத்திற்கு சேவை வரியும் அதற்கு பதினெட்டு சதவீத வட்டியும் நூறு சதவீத அபராதமும் சேர்த்து தற்போது செலுத்த வேண்டும் என்று அனைத்து வங்கிகளுக்கும் சரக்கு மற்றும் சேவை வரியின் உயர்மட்ட அலுவலகமான டைரக்ட் ஜெனரல் அலுவலகம் கடிதம் அமைப்புள்ளது இது இந்திய பொருளாதாரத்தில் பல பாதிப்புகளை உருவாக்கும் மத்திய நிதியமைச்சகத்தின் இந்த வாடிக்கையாளர்கள் விரோத நடவடிக்கை இந்திய வங்கி ஊழியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது இந்த கடிதத்தை காரணம் காட்டி அனைத்து இலவச சேவைகளுக்கும் ரத்து செய்யப்படக்கூடிய ஆபத்தும் உள்ளதாக தெரிகிறது உதாரணமாக ஏடிஎம்களில் ஒருமுறை பணம் எடுத்தாலே கட்டணம் வசூலிப்பதற்கு வங்கி நிர்வாகங்கள் ஆலோசிப்பதாக செய்திகள் வருகின்றன மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் வங்கி நிறுவனங்களுக்கு சாதாரண வாடிக்கையாளர்கள் மீது இத்தகைய சுமையை ஏற்றக்கூடாது ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வங்கிகளில் தொடர்ந்து சேவை பெறும் வகையில் வங்கிக் கொள்ளையை மாற்றி அமைக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் நேர்களே இந்த வங்கி கொள்ளையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மத்திய அரசு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலைன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோக்கு எத்தனை லைக் வருதுன்னு பார்க்கலாம் நன்றி